வாவ் செம்ம அழகாக இருக்குல்ல. திஸ் இஸ் ஹை வேவி மவுண்டெயின்ஸ். அண்ட் நம்ம இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டு. செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேகமலை சீரீஸோட வளாக்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு பிளேலிஸ்ட்டும் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லோப் பார்க்க ஈஸியாக தானே இருந்தது, எங்களுக்கும் அப்படி தான் தெரிஞ்சது. ஆனால் ஏறும்போது தான் தெரிஞ்சது செம்மையாக மூச்சாங்குதுன்னு. சரி வாங்க மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யோ வரா மாரி கைஸ். Guys, yeah bro. Yeah bro. How is it? Megamalai. How's the view? Ah. Ah. Ultimate. Arbudam. Mesmerizing. நன்றாக இருக்கு. Awesome. Heaven. Heaven feel. இயற்கை at its best. இயற்கை at its peak. At its peak. Peak. பெரித்தனம் overloaded. என்ன வேணா சொல்லலாம். தியானம் பண்ண போறாங்க பாருங்க. பிரவீத் தியானம் மூடுக்கு போக போறான். இங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வியூவுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். என்னடா யோ இந்த சைட்லாம் பயங்கரமாக இருக்குதியா? ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் சார். ஃபாரஸ்ட் இல்லை, நம்ம செகண்ட் ஹெவனுக்கு ஹெவன் போயிட்டுருக்குறோம். நம்ம காற்று அடிக்குமே தலை, காற்று அடிக்க மாட்டேன், காற்று சீரெலாம் ஆடுமே தலை புஷர்ன்னு அவன் வீடியோவில். என்ன மாதம், டிசம்பர் மாதம் அந்த மாதிரி வந்துருக்கோம். ஏய் நம்ம வந்தது மழை டைம் தான்டா. ஆனால் இங்கே மழை பெய்யவே இல்லை நாங்கள் வந்தது வந்து. மூச்சு வாங்குது கைஸ். என்னோட ஆப்போசிட்டில் இருக்க வியூவை மட்டும் அவங்களுக்கு காமிக்கிறேன், அதை மட்டும் எப்படி இருக்கு பண்ண அமேசிங்காக இருக்கும். செமையா இல்லப்பா, சில்லுன்னு ப்ரீஸ் வேற அல்டிமேட்டா இருக்கு. மச்சான் எப்படி இருக்கு? அம்மே நீ வா சொல்லு. வந்து இப்படி உட்காரு, சொர்க்கம் மாதிரி இருக்கவா. நான் உட்காந்து தான் இருந்தேன், அவ்வளோ அங்கே உட்காந்துருந்தேன். இரு அங்க அட்டி விட்டு வர பசங்க கூட. எப்படி இது இப்போ? நீ அங்க பாரு வியூவா பாரு, அப்புறமா கேளு எப்படி இருக்கு. ஐயோ அல்டிமேட்டியா? சீரியஸா? அரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். சீரியஸாக கைஸ், மேகமலை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஆனால் வரத்துக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும். நாங்கள் பைக்கில் எப்படியே கஷ்டப்பட்டு வந்துட்டோம், அதுக்குமா அங்கேருந்து பைக்கை வந்து கீழே நிப்பாட்டு நடந்தால் வரணும். நடந்து ஒரு ஒரு 500 meters டு 1 kilometer தான் இருக்கும் மேலே. மேலே வந்தீங்கன்னா யூயோ அல்டிமேட்டு திரும்பி நான் கொல்லிமலை போயிருக்கிறேன், அப்புறம் வடைக்கானல் போயிருக்கிறேன். ஊட்டி இங்கெல்லாம் போனால் கூட இந்த மாதிரி வியூலாம் கிடச்சதே இல்லை. அப்படி இருந்தாலும் வந்து ஃபுல்லாக நிறைய ஆளுங்களாக இருப்பாங்க, கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான், டூரிசம்ஸ்னால நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்துருக்காங்க இப்போ தான். மற்றபடி செம்மையாக இருந்துச்சு. நடந்து போகிற பாதை கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆ நீ என்ன நினைக்கிற முனை, இந்த ட்ரிப் என்ன நினைக்கிற வ்ளாகர் இவர் தான். முதுகு பேக் பெயின் ஏதோ வருவோம் அப்படிதான் நினைச்சு நாஸ்தி பண்றவனுங்க அப்படின்னு.
பரவாயில்ல இந்த இடத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் நடந்து வரது வரும்போது இந்த இடத்துக்கு ஃபேமிலியா வரலாம்டா ஆமா எந்த பிரச்சனையுமே இல்ல எப்படி சொல்றது குப்பை மட்டும் போடாதீங்க எங்கயோ தெரிஞ்சவங்க கூட்டி வரணும் தனியா எல்லாம் வந்தா ரிஸ்க் தான் இல்ல கார்ல வரலாம் வரலாம் நீங்க 10 பேர் ஒரு ஃபேமிலி ஏதாவது ரெண்டு கார் அப்படி இருந்தா வரலாம் நீங்க கார்னா அனிமல்ஸ் ஏதா இருந்தா கூட விண்டோ க்ளோஸ் பண்ணலாம் தைரியமா இருக்கலாம் பைக்னா கொஞ்சம் வரலாம்டா அது கூட பிரச்சனை இல்லடா நீ வந்து நீங்க வந்தா கஷ்டம்டா உங்களுக்கு அது நம்மளே நேத்து நைட் எப்படி பயந்தோம் பயந்தோம் ஐயோ அந்த கால்ல செத்துக்கு வந்து கீரி தானே கீரி கீரி செத்துக்கு வந்தத பார்த்து அது ஏதோ கடிச்சு தான் போடுங்க ஆனா வந்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மட்டும் போடவே போடாதீங்க இங்க அழகா க்ளீனா இருக்கு ஏவனா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டீங்கன்னா அப்படி திருப்பி குப்பை மாஸ்க் எல்லாம் போட்டுக்கறாங்க நான் பைத்தியக்காரங்கடா சம காண்டா நாங்களே ஏன் மாஸ்க் போடலனா இங்க யாரும் போடல அவ்வளவுதான் யாரும் போடல யாரும் இல்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஆமா நாங்க மட்டும் தான் இருக்கோம் அதனால கொஞ்சம் பேர் இருக்காங்க எங்களோட ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க நாங்க ஒரு 15 பேர்னா எங்களோட இன்னும் 5 பேர் இருக்காங்க அதனால இங்க அந்த கொரோனா இங்க வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப இது இன்னர் இல்ல ரொம்ப யாருமே விட மாட்டாங்க இங்க வர்க் பண்றது எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் இது தாண்டி கைஸ் நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா அங்க தான் எங்க பைக் விட்டுறோம் அந்த கார்ல இருக்கல அங்க தான் எங்க பைக் விட்டோம் நாங்க வரும்போது எங்க பைக்ஸ் மட்டும் தான் இருந்தது யாருமே இல்ல இப்போ வந்து நிறைய கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு 4-5 கார் 4 கார் 5 கார் வந்துச்சு நிறைய பேர் வந்துட்டாங்க பட் ஆனா செம்மையா இருக்கு கைஸ் இப்போ வந்து என்னோடய பைக்கில் வந்து நான் ஆஃப் ரோடிங் பண்ணிருக்கேன் ஹிமாலயனில் பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு என் பைக்கில் பண்ணும்போது தான் தெரிஞ்சு கஷ்டமாக என்னடா செயினில் இது மண்ணுடா மண்ணு ஓட்ட வராது போல் சரு சரு சவுண்டு கேக்குது ஆமாம் அல்டிமேட்டாக இருக்குது இது என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் போல தோந்துடா எனக்கு மகாராஜா மெட்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ என் பைக்கில் ஆஃப் ரோட் பண்ணிட்டு ரூம் போயிட்டுருக்கோம் ஸோ ரூம் போயிட்டு செக் அவுட் பண்ண வேண்டியது தான் வேலை ஸோ வாங்க போகலாம் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மேகமலை அங்கே ஹில் அது பேர் ராஜா மெட்லாம் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் இன்னும் சாப்பிடவே இல்லை காலிலேருந்து சாப்பிடணும் கீழே போயிட்டு தான் சாப்பிட்லான்ட்ருக்கோம் ஏன்னா இங்கே ஹோட்டலே ரெண்டே ரெண்டு ஹோட்டல் தான் இருக்குது இங்கே கிளம்பிடுவோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் கல்லுடா இங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ் ஒரு வழியாக மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு சின்ன மலை தான் ஸோ சீக்கிரமாகவே இறங்கியாச்சு அண்ட் இறங்கினோடனே செம வெயிலுங்க இவ்வளோ ஜாலியாக சில்லுன்னு கிளைமேட்டில் இருந்துட்டு இப்போது வெயிலுக்கு வரும்போது ஒரு மாதிரி செம கடுப்பாக இருந்தது ஸோ பசங்க எல்லாருமே சேர்ந்து சுர்லி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் பட் ஆனால் யாரும் காலிலேருந்து சாப்பிடாததுனால ஃபஸ்ட்டு சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ சாப்பிட போன ஹோட்டலில் தான் இது நடந்தது நீங்களே பாருங்கள் இந்த ஹோட்டல் கர்ணான்ற ஹோட்டலில் ஒன்று சாப்பிட்டோம்
ஷோ ரெண்டுமோ நல்லா தான் இருந்துச்சு. அங்கே நடந்த கூட்டம் வந்து நான் சொல்கிறேன். ஆ ஃபஸ்ட்டு வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம், சாப்பாடு என்னமோ நல்லா தான் கைஸ் இருந்தது. ஆனால் அந்த சப்ளையரு அவனுங்களாம் வந்து வேறு ஏற்றுறான், பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான். குழம்பு கேட்டால் குழம்பு எடுத்து வர மாட்டான், பக்கத்து டேபிளுக்கு வெறும் சோற வச்சுட்டு குழம்பு வைக்கல, எங்கள் டேபிளுக்கு வெறும் குழம்பு வச்சுட்டு சோற வைக்காமக்கிறான். லூசு பையன் பார்த்துனே இருக்கிறான் பாட்டுன்னு. இதில் ஒரு பத்து வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது, மற்ற டேபிள்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறான், கரெக்டாக வச்சுருக்காங்க மற்ற சப்ளையர்லாம். சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்தது. அந்த மீல்ஸில் வந்து வெஜ் மீல்ஸ்ன்னு போட்டு 70 ரூபா போட்டிருக்கானுங்க, வெறும் சாம்பாரும் சோறு மட்டும் கொடுத்துருக்கானுங்க. தயிர் வாங்க, தயிர் கேட்டால் தயிர் வந்து எக்ஸ்ட்ரா காசான், தயிர் வந்து எக்ஸ்ட்ரா 15 ரூபா வாங்க தயிர். எது மீல்ஸ் வாங்கினா தயிர் வந்து கிடையாது தான், வெறும் சாம்பார் மட்டும் தான் கொடுப்பாங்க, அது பேர் தான் மீல்ஸான். ரெண்டு காயும் ஒரு சாம்பாராம் அவ்வளோதான், ரசமும் கிடையாது. குழம்பு வேறு ஏதோ புளி குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்தான், அவ்வளோதான். ரசம் இல்லை, தயிர் இல்லை, எதுவுமே கிடையாது தான். கேட்டால் அன்லிமிட் மீல்ஸாக 80 ரூபா 70 ரூபா வெஜ் மீல்ஸு. இதே தான் நான்வெஜ் மீல்ஸ் சொல்லிட்டு 80 ரூபான்னு குடிக்கிறான். பரோட்டா கூத்துறான், சேர்வா எடுத்துட்டு வந்து கூத்துறான், செம்ம காண்டு எடுத்துறானுங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு காண்டோட பயணத்தை சென்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆ ஆனால் அன்னைக்கு வந்த ரூட்டு சீரியஸாக ஃபஸ்ட்டு, இன்றைக்கி அப்புறம் ஏதோ பைபாஸ் கிடையாது, அன்றைக்கி பைபாஸே இல்லை. இந்த ட்ரிப்பு முடியும் போது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது கைஸ். என்னடா ஜாலியாக வந்துருந்தோம், அதுக்குள்ளே ட்ரிப்பு முடியுது. பிகாஸ் எல்லோரும் வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம், நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் சென்னைக்கு போகிறோம், சில பேரோட திருப்பூர் போகிறானுங்க. இன்னொருத்தனுக்கு வந்து அப்படியே திருச்சியில் இறங்கிடுறான், குருதாசன் திருச்சியில் இறங்கிடுறான், அப்படியே தஞ்சாவூரில் போய் இறங்கிடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஆகாஷ் வந்து காலையிலே கிளம்பிட்டான், இந்த மாதிரி டக்குனு அப்படியே பிரிஞ்சு போகும்போது அப்படியே கடுப்பாக இருக்கும். வரும்போது நாங்கள் 15 பேர் அப்படியே பைக்கில் வந்தோம், சமையாச்சு அப்படியே டக்கு டக்குனு அப்படியே முடிஞ்சிச்சு. ஒரு 2 டேஸ் ட்ரிப் வந்தாலும் அது அப்படியே ஜாலியாக போகுதுல. இந்த ட்ரிப்பு முடியும் போதே அந்த ஒரு ஃபீலே கடுப்பாக இருக்குது கைஸ். வரும்போது அந்த இந்த லைக் அந்த எனர்ஜி, லைக் ட்ரிப் ஸ்டார்ட் ஆனோடனே இந்த எனர்ஜி அப்படியே ட்ரிப் முடியும் போது ஒரு மாதிரி, என்ன அதுக்குள்ளே ட்ரிப்பு முடியுதுன்ற மாதிரி இருக்குது. எல்லா ட்ரிப்லையும் இப்படி தான் இருக்கும்ல, பட் வீட்டுக்கு போகணுன்ற இதுவும் இருக்குது, அதே மாதிரி ட்ரிப்பு என்னடா முடியுது அப்படின்ற ஃபீலும் இருக்குது. இந்த மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கடுப்பாக இருக்கும், என்ன பண்ணுறது, பட் இட்ஸ் லைஃப் இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல, அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ திண்டுக்கல்ல போயிட்டு திண்டுக்கல்ல ஒரு ஸ்டாப் போட்டோன்னா பசங்க வந்துடுவானுங்க, அப்போ அங்கே அப்படியே ஒன்றா போயிடலான்னு தான் பிளான் இப்போதைக்கு. கைஸ் இந்த ரோடு சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேனி டு திண்டுக்கல் போடுற ரோடு. லைக் கொடைக்கானல்லாம் இப்படி தான் நம்ம போவோம், கொடைக்கானல் பத்லகுண்டு ரைட் சைடில் போனால் பத்லகுண்டு அந்த ரோடு. இது செம்மையாக இருக்குது ரோடு, ஐயோ விரித்தனமாக போட்டிருக்கானுங்க ரோடெல்லாம், ஜாலியாக இருக்குது அப்படியே ஓட்டு போகிறதுக்கு, போட்டு போகிறதுக்கே அப்படியே ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அதேமாதிரி இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருந்தாலும் சிங்கிள் லேன்றதுனால பஸ்ஸுக்காரங்க கார்காரங்க எல்லாம் அப்படியே அச்சு ஏறுறானுங்க பாருங்க, புஷ்ஷுன்னு பயம் மாறிது. அப்படியே இன்னும் ஃபுல்லாக V3 போகுது. ஸோ கைஸ் நவ் வி ஆர் அட் திண்டுக்கல். திண்டுக்கல்லேருந்து அப்படியே
இங்கே வீட்டுக்கு ரிட்டர்னு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து ஸ்டோரேஜில் இச்சதனால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் ரிட்டர்ன் போகிறது இது லாக காட்டணும். இப்போ நைட் ஆக போகுது, நைட்டில் எதுவுமே தெரியாது. அதனால் எங்கே போகிறோம் அது மாதிரி வந்து எங்கே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். மதியானம் சாப்பிட்ட ஹோட்டலில் மட்டும் சாப்பிட்டுறாதீங்க, சரி சார், செம்ம காண்டிச்சிடானுங்க. மற்றபடி இந்த ரோட்டில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஏறி ஏறி வரானுங்க, அது மட்டும் பார்த்து ஓட்டணும். ஆனால் ரோட்லாம் சூப்பராக இது, வண்டி தான் வந்து பயங்கரமாக ஏறி ஏறி வரானுங்க. ஸ்ரீ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாபாவில் உட்காந்து இருக்கோம், தாபாவில் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம், செம்மையாக இருக்கும். கோப்ரோவில் மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சியா? 128 GB. ஸோ தாபாவில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தலைவன் ஷாமுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் போகிற வழியே ஒரு கேக்கை வாங்கிட்டு அண்டு ஒரு டோலில் வந்து நிப்பாட்டி கேக் வெட்டணும். ஊதுரா ஊதுரா ஷாம், ஹேப்பி பர்த்டே. வீட்டுக்கு போக போறோம். இங்கே வந்து பைத்தியமாக செச்சுன்னு ஃபன் பண்ணிட்டுருக்கானுங்க. கோப்ரோவில் சார்ஜராத காரணத்தினால் நம்ம வந்து இது பண்ணிட்ருக்கோம், ஃபோனில் விளாகத்துட்ருக்கோம். எதிராக சிரிக்கிறான் அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க, அவன் ஒரு மாதிரி சைக்கோ. ஒரு மத்தியானம் நைட்டு மத்தியானம் அந்த மாதிரி 12 மணி ஆகும் போது அந்த மாதிரி அவன் பார்த்தீங்களா, தன்னந்தனியாக நடக்கிறான். அமானுஷம், ஒரு அமானுஷ சக்தி இருக்கு அவங்களுக்குள்ள. ஐயோ, அங்கே பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா, எல்லாருக்கிட்டே அடி வாங்குறான். இதுதான் வாழ்க்கை. பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டியை சென்னை தான் வந்து விட்டோம். அண்ட் எல்லாரும் சேஃபாக வந்து சென்னை சென்றோம். அண்ட் இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா, இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரில, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. பிகாஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் பசங்க, அதுவும் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு நமக்கு. ஸோ அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இது மாதிரி திருப்பி எப்போ ட்ரிப்பு போக போகிறோம்லாம் தெரியல, பட் ஆனால் கூடிய சீக்கிரம் இன்னொரு ட்ரிப்பு போவோம். அண்டு இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் ஹாப்பி ஆயிப்பேன். அண்டு அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னொரு அழகான டிராவல் வளர்ந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.